கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் April 24. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். Mark 4:20. நம்முடைய இருதயம் நல்ல விதை முளைப்பதற்கான நல்ல நிலமாக இருக்க நிச்சயத்துக் கொள்ள வேண்டும். ராஜ்யத்தின் வசனங்களாகிய நல்ல விதைகளை பெற்றுக்கொண்டு அதன் பலன் தரும்படியாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். பலன்களிலே வித்தியாசமாக சில 30, சில 60, சில 100 எஜமானுடைய பாராட்டை பெறும்படியாக நாம் மேன்மையான மிகுந்த பலன்களை கொடுக்கத்தக்கதாக முயற்சி செய்ய வேண்டும். அதுவே நம்முடைய ராஜாவுக்கு மிகப்பிரியமானதும் கூட. நம்முடைய முழு பலத்தோடு இந்த ராஜ்ய சேவை செய்வோம். நம்முடைய விசுவாசத்தை எப்படி அதிகரிக்க முடியும்? கலங்கமற்ற இருதயத்தோடும் விதைக்கத்தக்கதான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு அதிக அளவில் தேவ பயத்தோடும் பக்தியோடும் பூர்ணமாகும்படி கடந்து போவோமாக. அறுவடையோ சமீபமாயிருக்கிறது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாகி இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுதே எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு வேண்டிய யாவற்றையும் செய்வோமே ஆனால் நமது ஆண்டவரின் பூர்ண பாராட்டையும் பெற முடியும் என்பதே. ஆமென்.